வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் லெசன் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி தான் பார்க்க போறோம். மனிதர்கள் எப்படி பரிணாம ரீதியா வளர்ந்தாங்கங்கறத நம்ம இந்த லெசன்ல டீடைலா பார்க்கலாம். ஓகே, இந்த லெசன் மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, மனித குலம் உருவான வரலாறு, வேட்டையாடுதல் மற்றும் அதை சேகரிச்சு வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து மக்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் தேர்ட் ஒன், வரலாற்றுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்து மனிதர்கள் எப்படி கற்கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஃபோர்த் ஒன், நெருப்பு மற்றும் சக்கரத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா, பழங்கால மனிதர்கள் குகை ஓவியங்களை வந்துக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க, அந்த குகை ஓவியங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ்? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது உடனடியாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. பல கோடி ஆண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரப்பட்டது. ஓகே, இது எப்படி வளர்ந்துச்சுங்கிறது ஸ்க்ரீனில் தெரியுது, இந்த ஃபோட்டோவை பாருங்க. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் புவி தோண்டியிருக்கு. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதன் முதல் முதலையாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் புவி எங்குமே மனிதர்கள் வாழ பழகியிருக்காங்க, தொடக்கம் இருக்காங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேளாண்மை தொடங்கப்பட்டுச்சு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நாகரிக தோற்றம் வந்துச்சு. அதாவது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வேளாண்மையை தொடங்கினாலும் நடை உடை பாவனையில கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க. நாகரிகமான ஒரு வாழ்க்கை வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டுச்சு. தற்கால மனிதன் எப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற மனிதர்கள் இப்படிதான் பரிணாம வளர்ச்சி ரீதியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணும் அவளுடைய பாட்டையும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு பார்க்காங்க. அங்க போனப்போ அவங்க வந்து ஒரு கால எந்திரத்தை பார்க்குறாங்க. கால எந்திரத்து மூலமா முன்னாடி நடந்த ஆதி காலத்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன்ல எந்திரத்து மூலமா நீங்கள் கால பயணம் செய்ய விரும்புனீங்கன்னா நம்ம கதையோட தொடர்ந்துருங்க. ஸோ அந்த எந்திரத்தை இயக்குறவர், அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல எந்திரத்தை இயக்குபவர் வந்து கேட்குறாங்க, இந்த எந்திரம் மூலம் நீங்க விரும்புகிற காலத்துல பயணம் செய்ய முடியும். இதில் உள்ள ஒவ்வொரு பொத்தானும், அதாவது ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரியது. ஏதேனும் ஒன்றை நீங்க வந்து அழுத்தினா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம பார்க்கலாம். அதற்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை கண்டு மகிழலாம். கால பயணத்திற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்ட உடனே தமிழினியும் அவள் பாட்டியும் ரொம்பவே உற்சாகமாயிடுறாங்க. கால பயணம் மேற்கொள்ள முடிவெடுக்கிறாங்க. ஓகே, தமிழினி சொல்றா, பாட்டி நான் முன்னோக்கி போகலாமா இல்ல கிபி 2200க்கு பின்னோக்கி போகலாமா அப்படின்னு சொல்லி பாக்காங்க. அதாவது இப்போ ஃபியூச்சர் போகலாமா இல்லனா பாஸ்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவி மூலமா தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஏன்னா தொல்லியல், மானுடவியல் இதுதான் பழங்கால கதைகளை பத்தி, நம்மளுக்கு பழங்காலத்துல நடந்ததை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு. ஓகே, பாட்டி சொல்றாங்க, 2200ஆம் ஆண்டை பார்த்தா ஆர்வத்தை தூண்டும்படி எதுவும் இருப்பதாக எனக்கு தோணல. அதனால நம்ம பின்னோக்கி சென்று கடந்த காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், முன்னோக்கி செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழினியும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி, அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு காலத்தை பின்னோக்கி பயணிக்க போறாங்க. பாட்டியும் கிபி 1950க்கு செல்வதற்கான பொத்தானை அமுழ்த்துறாங்க. உடனே அவர்கள் முன்னிருந்த காட்சி வந்து மாறுது. பெரும்பாலான மக்கள் நடந்து செல்வதையும், சிலர் மிதுவண்டி ஓட்டி செல்றதையும், சாலைகள் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் பாக்குறாங்க. பிறகு அவர்கள் 1750 அப்படிங்கிற பட்டனை அமுக்குறாங்க. இப்போது பேருந்து மிதிவண்டி ரெண்டுமே காண முடியவில்லை. மாடுகள் அல்லது காவேரி கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகளை தான் அந்த காலகட்டத்துல வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தமிழினியும் 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல பொத்தானை அழுத்துறாங்க. பொத்தான் மீன்ஸ் பட்டன். ஓகே, அந்த கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தாங்க. அடுத்து அவள் 18000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த காட்சிகளை காண இன்னொரு பட்டனையும் அமுத்துறாங்க. அந்த காலகட்டத்துல மனிதர்கள் குகையில வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. கல் எலும்பு இதுல செய்த கருவிகளை தான் வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க. அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியை தான் அந்த கண்டு தமிழினி பார்த்து பயந்துட்டா. அதுக்கப்புறம் உரிய பொத்தானை எடுத்து பாட்டியுடன் தற்காலத்துக்கே வந்துட்டாளாம். பாட்டியும், நான் தான் உன் கூட இருக்கல, அப்புறம் எதுக்கு பயப்படுற, மறுபடியும் வா கடந்த காலத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கலாம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிறது 4-2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இருந்த மனிதர்கள், தொடக்க கால மனிதன் இல்லனா கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து தோன்றியவன்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டானா அந்த மனிதன், நடக்கையும் அப்பதான் கற்றுக்கொண்டானா, அததான் ஆஸ்ட்ரலோ
ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஹோமோ ஹாபிலிஸ் இது வந்து 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இருக்குமா, தொடக்க கால மனிதன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இருக்க பச்சுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தானா, முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த தாடை நீச்சி குறைந்து கொண்டு காணப்பட்டானா, கருவிகளை இந்த காலகட்டத்துலதான் உருவாக்கியிருக்கான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ், நேராக நிமிர்ந்த மனிதன், நெருப்பின் பயனை அறிந்திருந்தானா, இவரை தான் ஹோமோ எரக்டஸ் சொல்றோம். சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்திருக்காங்க. நியாண்டர்தால்ஸ் 130,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள்ள இவங்க வாழ்ந்திருக்காங்க. முழுமையான மனிதர்களாம இல்லாம இருந்திருக்காங்க. ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான், வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான், இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில கிடைக்க பெற்றிருக்கு இதுக்கான சான்று. அதுக்கப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ், இவங்க 300,000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. சுயமாக சிந்திக்கும் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான், கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் இவன் குடியேறியிருக்கான். கடைசியா குரோமோகிரான்ஸ், கிழக்கு ஆப்பிரிக்காவில 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பால 400,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. இதுக்குள்ளதான் அவங்க இருந்திருக்காங்க 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சாரி. ஓகே, மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பிலான கருவிகளையும் பயன்படுத்தியிருக்கா இந்த காலகட்டத்துலதான். குத்தீட்டையும் நெம்புகோல் வகை கருவிகளையுமே பயன்படுத்தியிருக்கா. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பதுதான் தொல்லியல் அப்படின்னு சொல்றோம். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் இருக்குது. ஓகே, இப்ப பாட்டியோட போய் பின்னோக்கி போய் மறுபடியும் என்ன காலகட்டத்தில் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இருவரும் மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரங்குகளுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை காணலாம் என பாட்டி வற்புறுத்தினார்கள். அதனால் தமிழினியும் அதற்கு சம்மதிக்கவில்லை. இருவரும் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். தமிழினி, பாட்டி மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எனக்கு சொல்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பாட்டியும், நிச்சயமா தமிழினி. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள தான்சியா அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. மானுடவியலா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, மானுடவியல் அப்படிங்கிறது மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது, அதுதான் மானுடவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மானுடவியல் எனும் சொல் இரண்டு கேக்க வார்த்தையில இருந்து வந்திருக்கு. அது என்னென்ன வார்த்தைனா, ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். இதுதான் மானுடவியல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதன் கலாச்சாரம் மற்றும் சமூக நிலைகளை பற்றி முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றான். தான்சானியா அப்படிங்கிற இடத்துல கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கல் படுகைகளில் பதிர்ந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்திருந்திருக்கு. அவை கதிரியக்க கார்பன் பகுத்தாய்வு அப்படின்னா அந்த கற்கள் எத்தனை காலத்துக்கு முற்படுத்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கதிரியக்க கார்பன் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அது இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படி பார்க்கும்போது அதன் மூலம் மானுடவியாரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலடி தளங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமோகிரான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. இயற்கையில ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை வந்து தகவமைத்துக் கொள்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்கால இருக்கிறவங்களோட உடல் அமைப்பு நிறம் எல்லாமே மாறுபட்டிருக்கும், அங்க இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பாடு போல இருக்கும். நம்ம நாட்டுல உள்ளவங்களும் டிஃப்ரெண்டா தான் இருப்போம். ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க கருப்பா தான் இருப்பாங்க, நீக்ரோரர்களும் கருப்பு தான். அங்கங்க இருக்கிற தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஏற்ப மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி இருந்துச்சு. தமிழினி பாட்டியை கேட்காங்க, பாட்டி இதை இன்னும் விளக்கமா கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாட்டியும், மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம்னு நம்ம சொல்றோம். தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹோமோ சேப்பியன்ஸ்ங்கிற மனிதர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து உலகின் பிற பகுதிகளுக்கே நோக்கி இடம்பெயர்ந்திருக்காங்க. அததான் இந்த மேப்ல குறிக்கப்பட்டிருக்கு. சிகப்பு நிற கோடு வந்து அந்த மக்கள் எப்படி இடம்பெயர்ந்தாங்க, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்கு இடம்பெயர்ந்தாங்கிறத நோட் பண்ணி நமக்கு சொல்லுது. மஞ்சளும் அந்த பச்சையும் கலந்தது வந்து ஹோமோ நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள். மஞ்சள் நிறம் ஃபுல்லா இருக்கிறது வந்து ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள். இததான் அந்த மேப் வந்து நமக்கு சுட்டி காட்டுது. நிமிர்ந்த நிலை மற்றும் ரெண்டு கால்களை பயன்படுத்தி நடப்பது,
பொருட்களை இறுக பற்றுவதற்கு வசதியான கட்டைவிரல் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையின் வளர்ச்சி, இது எல்லாமே கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சாப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வந்து குடியேறியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்க ஏற்படுப்படி வாழ்க்கை முறை வந்து மாறுபட்டிருந்திருக்கு. வாழும் இடத்துல இருந்து வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில தான் அவர்களின் உடல் அமைப்பின் தோலின் நிறமும் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால வெவ்வேறு இனங்கள் வந்து தோன்றியிருக்கு. ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றர்களை உருவாக்கி மக்கள் தொகை அதிகரித்திருக்கு. இப்படிதான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருந்திருக்காங்க. இப்போ மனிதர்களும் அவங்க வாழும் இடம் வாழ்விடத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ ஹாபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டதர்ஸ் யுரேசியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமோகன்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் வந்து சீனால, ஹோமோ சாப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டன்ல வாழ்ந்திருக்காங்க. தமிழினியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க பாட்டின்னு சொல் பாட்டியும் சரி, ஹோமோ சாப்பியன்ஸ் எப்படி வேட்டையிலும் சேகரிப்பிலும் ஈடுபட்டார்கள் என்பதை இதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்கிறாங்க. வேட்டையாடுதலையும் உணவை சேகரித்திலையும் ஹோமோ சாப்பியன்ஸ் எப்படி ஈடுபட்டாங்கன்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர்கள் குழுக்களாக மரம், குகை அல்லது மலை அடிவாரத்துல தங்கி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்திருக்காங்க. தங்களோட உணவை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்திருக்காங்க. பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை தான் வேட்டையாடிருக்காங்க. புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் சாப்பிட்டிருக்காங்க. மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க. தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகத்தெடுப்பது அதாவது பறிச்சு கொடுப்பது எல்லாத்துலயுமே ஈடுபட்டிருக்காங்க. காடுகளில் இருந்து தானியங்கி சேகரித்து ஓரிடத்தில் உணவுப் பொருட்களை கிடைக்கிறது வரைக்கும் பண்ணிருக்காங்க. தானியங்கினா காடுகள்ல இருந்து உணவை சேகரிச்சு வைக்கிற அளவுக்குமே அவங்க பழகி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோள்கள், மரப்பட்டைகள், இலைகள் இது எல்லாத்தையுமே ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. பாட்டியும் தமிழினி ஆதி மனிதர்கள் வேட்டை கருவிகளை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்காங்க. தமிழினியும் எனக்கு தெரியாது, அவர்களின் வேட்டை முறைகளை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்காங்க. அதுக்கு கற்கருவிகளையும் ஆயுதங்களையும் பற்றி பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆதி காலத்துல வேட்டையாடுவது தான் மனிதர்களோட முதன்முதையான தொழில். ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய வில்லையே விலங்கையே கொள்வதுதான் அவர்களுக்கு கடினமா இருந்திருக்கு. எனவே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்திருக்காங்க. ஒரு குழுவா சேர்ந்து வேட்டையாடி இருக்காங்க. குழியை தோண்டி அதுல விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடி இருந்திருக்காங்க. செதுக்கும் கல்லை, ஒரு கலை வந்து செதுக்கும் கலை, அதுல ஒரு கல்லை வந்து செதுக்கி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கல்லினை அடியில வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்கி விலங்குகளை வேட்டையாட ஆயுதம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு கற்கருவியையும் உருவாக்க இரு கற்களை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் செய்யறதுக்கு சிக்கி முக்கி கல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கல் வந்து ரொம்பவே ஏச்சதா இருந்திருக்கு. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே அதனாலதான், அந்த காரணத்துக்காக தான் சிக்கி முக்கி கற்கள்ல வந்து ஆயுதத்தை செஞ்சிருக்காங்க. சிக்கி முக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்கள் அவர்கள் செலவழிச்சிருக்காங்க. கற்களோட துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்வதுடன் அவற்றை பிடிப்பதற்கும் வசதியாக மர கைப்படைகளையும் அவங்க பொருத்திருக்காங்க. பெரிய கற்களை கொண்டு கோடாறுகளையும் உருவாக்கினர். இதுதான் கருவி கற்காலை கருவிகளை வந்து உருவாக்கும் போச்சுல ஆதி மனிதர்கள் பயன்படுத்தின யுக்தி. தமிழினியும் கேட்காங்க, முன்னோர்கள் கோடாரிகளை எவ்வாறு பயன்படுத்தினாங்கள்ட்டு. பாட்டியும், முன்னோர்கள் கோடாரிகளை மறைவட்டவும் மரக்கிளைகளை பறிக்கவும். ஒரு கற்கருவியை உருவாக்க 2 கற்களை எடுத்துக்கொள்ளப்படுறன. ஒரு கல்ல உள்ள சீரச்ச பகுதிகளை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. தமிழினி, கற்கருவிகளை உருவாக்கியதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி தமிழினி கிட்ட கேட்காங்க. தெரியவில்லை, என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு தமிழினி கேட்காங்க. பாட்டியும், அவர்கள் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிஞ்சாங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்திருந்தாங்க. அவங்களுக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கும். மின்னலால் தோன்றிய நெருப்பினால் சிக்கி காட்டு விலங்குகள் இருந்திருக்கலாம். அவர்கள் இறந்த விலங்குகளின் இறைச்சியை வந்து இவங்க வந்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறவங்க சொல்றாங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்துல இன்னும் சில கிராமங்கள்ல பழக்கத்துல உள்ளது. சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதலை பத்தி பார்க்கலாம். சக்கர உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகின்றது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனை அவங்கள் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வது, பானை செய்தல். மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டிருக்காங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு
பானை செய்வது ரொம்பவே உங்களுக்கு எளிதா இருக்கு. அவர்கள் பானையை நெருப்புல சுட்டு அதற்கு உறுதியே கொடுத்திருக்காங்க. பானைகள் மீது பல்வேறு வண்ணங்களும் பூசப்பட்டு அழகூட்டப்பட்டிருக்கு. வண்ண சாயங்கள், தாவரங்கள், வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றில சாச்சில இருந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த குகை ஓவியத்தை பார்க்கும் போச்சுல உங்களுக்கு என்ன தோணுது? ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடும் காட்சி. அதாவது வேட்டையாடுதுல ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே கலந்துருந்திருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் வந்து குகையில தான் வசிச்சிருந்திருக்காங்க. அவர்களோட அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்கள் மூலமா சித்தரிச்சிருக்காங்க. பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்கள் தான் வரையப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தா கீழ்மலை விழுப்புரத்துல இந்த பாறை ஓவியமும், செகண்ட் ஒன் உசிலம்பட்டி மதுரையிலையும் வரையப்பட்டிருக்கு. தேர்ட் ஒன் குமுதிபதி கோவையில வரையப்பட்டிருக்கு. மாவடைப்பு கோவையில ஃபோர்த் ஒன் வரையப்பட்டிருக்கு. அண்ட் பெரியவரை கரிக்கையூர் நீலகிரியில அந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் அந்த ரெண்டு இமேஜ் வரையப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்தே மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க, விலங்குகளோட படத்துங்களை வச்சும் அவங்களோட வரைதலை வச்சும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாறை ஓவியங்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை தெரிவிக்குது. 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுது. இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் இருக்கதான் செய்யுது. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் வந்து நமக்கு சித்தரிச்சு காட்டுது. தமிழினி கேட்காங்க, இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அறிந்து கொள்ள முடியுமா பாட்டின்னு கேட்காங்க. பாட்டியும் சரியாக சொன்னா, இத்தகைய காலகட்டத்துல பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நம் முன்னோர்களை குறித்து பல கதைகளை நமக்கு வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி, மனிதர்கள் சென்றடைந்த அடுத்த கட்டம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே பாட்டியும், வேட்டையாடுதல் பல ஆபத்துகள் இருந்தன. மனிதர்கள் மலைப்பகுதி காடுகளிலும் பெருமளவு வேட்டையாடுதலை ஈடுபட்டிருக்காங்க. பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்தது அரிதானவையாகவே இருந்திருக்கிற மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காதனால் உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியது இருந்திருக்கு. அதுக்கடுத்த ஸ்டெப்பு பரிமாண வளர்ச்சியில தான் உணவை அவங்களே தயாரிக்கிறதுக்கான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காங்க. அலைந்து திரிந்து நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையையும் அவங்க அப்பந்தான் அடைஞ்சிருக்காங்க. உலகின் முதல் விவசாயிகள் அவங்க தான். சிறப்பாக சொன்னாய் தமிழினி. அவர்கள் தின்ற பழங்களின் விதைகளும் கொட்டைகளும் மண்ணில் வீசப்பட்டன. சில நாட்களுக்கு பிறகு அந்த விதைகளும் செடியும் மரமாக வளர்ந்துருக்கு. இதனாலதான் அவங்க அந்த இடத்துல இருந்தே பயிரிடுதல் எப்படிங்கறத தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. ஒச்சை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவங்க அப்பந்தான் புரிஞ்சிருக்காங்க. ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதாகவும் மனிதர்கள் பார்த்திருக்காங்க. நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பதையும் அவங்க புரிஞ்சிருக்காங்க. வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்றும் பகுதிகளை விட செடி வளர்றதற்கு ஏற்ற இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கண்டறிச்சிருக்காங்க. ஸோ அந்த மலைப்பகுதிகளிலும் அந்த இடங்கள்லையும் விவசாயத்துக்கு ஏற்ற இடங்கள்ல வந்து மக்கள் இடம்பெயர்ந்து அங்கு நிலைத்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. விலங்குகளை வளர்ப்பதும் மனிதர்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதி ஆயிருக்கு. எருதுகள் வந்து உழுவதற்கு பயன்பட்டிருக்கு. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கியிருக்கு. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்பவே எளிதா இருந்திருக்கு. விவசாயம் அவங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செஞ்சிச்சு. நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் பானைகள் செய்யும் சக்கரமும் நெருப்பும் இது எல்லாத்தையுமே அவங்க தீர்வா வழங்கியிருக்காங்க. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னுமே எளிமையாயிருக்கு. மனிதர்கள் நிலத்தில் இருந்து தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்தியுடன் விவசாய பணி தொடங்கியது. அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை தான் பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் வந்து குடியேறியிருக்காங்க. மனிதர்கள் சிக்கி முக்கி கற்கள் துளையுடன் தான் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கியிருக்காங்க. வேட்டையாடும் விலங்குகள் இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் உணவையும் சமைக்கையும் இருட்டு போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரத்தை வந்து மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னேடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுது. பானை செய்வதையும் சக்கரத்தையும் எளிதாக்கிறது. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் ரொம்பவே உதவிபுரமா இருந்திருக்கு. சோ கொஞ்சம் வேர்ட் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மில்லியன், அதாவது 1,000,000 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். நாடோடி நோமேட் அப்படின்னு சொல்லுவோம். பண்டமாற்று முறை பார்ச்சர் இறை ப்ரே. ஓகே. கால எந்திரம் டைம் மிஷின். பரிணாம வளர்ச்சி எவால்யூஷன். இறை பிடித்துண்ணி பிரிடேட்டர். காலச்சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ ஈஸியா உங்களால அனலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.